அப்படி இருந்தாலும் என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா? வேற சொல்லுமே தெரியுமா? யாருப்பா? அவர் தான் பீமசான் மகாராஜா. அவருக்கு மனைவி கமலக்கண்ணின்னு சொல்லிவிட்டேனே. ஆமா, இந்நாளையில் ஆள் செய்து கொண்டாடிக்கணுமா? எல்லாத்துக்கு பீமனுக்கு தகுந்த கொண்டாடினதான் கொண்டாடி ஒரு மாதிரி சரியா போச்சியா? அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு மகன் உண்டு. உண்டு உண்டு. யாரு தெரியுமா? கடோர் கஜன். ஆமா. அப்படி என் மகனாக பட்டவன். ஆமா. எங்க சென்றன் தெரியுமா? அங்க போனான். எங்க போனான் தெரியுமா? போய் எத்தினால தெரியுமா குட்டி? ஆமா, அது காட்டுலதான் கிடக்கு. பறந்து பறந்து எங்க போய் கிடக்குறான்? பறக்குற சக்தி உண்டு. எங்க போனாலும் தெரியல பாவம். எங்க போனாலும் தெரியல தெரியல தெரியுமா? எப்படி தெரியுமா? யாருக்கு? ஐயோ மகனே. என் மகன் எங்க சென்றான் தெரியுமா? என்னுடைய காட்டுல போய் போசிப்போம். டெய்லி வந்து உன்னை பாத்துட்டு போயிடும். இன்னைக்கு இன்னும் காணுமே. ரெண்டு மூணு நாள் ஆய் போச்சு. பையனை பாத்துரு ஒரு யசம் உனக்கு. ஏமா பொழுப்பா அப்படி அடங்காத அப்படி இருந்தாலும் என் மகன் எங்க சென்றான் தெரியுமா?
என் தங்கை சுபத்திரை இருக்கிறார் பத்தியா, அவன் மகன் அபிமன்யனுக்கு திருமணம் என்று சொல்லி திருமணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போனப்பா, இன்னும் வீடு திரும்பலப்பா. அவன் பறந்துட்டே வரல புத்தி, நானே திக்கிறான். உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சது என் பொறுப்பு. சத்தியமா அவன் எங்க போனாலும் சரி வந்து அவன் வரும் படிச்சு பறக்க தட்டி விட்டு கை விடுற வேலை வச்சு கூட கமலக்கண்ணியம்மையா இருக்கும்
ஹெல்மெட்டை திருடி உள்ள வச்சுன்னு போயிட்டே பரவாயில்லையா, ஹெல்மெட் உள்ள வச்சுன்னு நான் எப்படி பட்டவன் தெரியுமா? ஆமா, நான் ஆடுவேன் பாடுவேன் அந்த